வெல்கம் டு சிம்பிள் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் புதினா பிரியாணி. புதினா பிரியாணி எப்படி ஒரு பிகினர்ஸ் கூட எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 300 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி தண்ணி அளவு அளக்கிறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும்போது சொல்றேன். அடுத்து பெரிய வெங்காயம், 300 கிராம் அரிசிக்கு பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம்னா 2 தக்காளி, இதுதாங்க கணக்கு. அதுக்கப்புறம் 4 மிளகாய், சின்னதா இருக்கிறதால நான் 4 எடுத்திருக்கேன், பெருசா இருந்தா 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து புதினா, புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து கழுவி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், இங்க நான் வந்து 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன், ஓகேங்களா? சோ காரம் கரெக்டா இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு இந்த பிரிஞ்சி இலை, பட்டை சின்னதா 1 துண்டு, இந்த கிராம்பு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். சோ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்த அரிசிய நான் கழுவி நான் வேற பாத்திரத்துக்கு, இப்ப நான் இதுலதான் இருந்துச்சு, 2 தண்ணியை ஊத்தி அலசி எடுத்துட்டு அதையெல்லாம் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து 1 to 1.5 பங்கு தண்ணி ஊத்துறோம். சோ இதுல நான் 1 பங்கு அரிசி எடுத்திருக்கேன், உள் கோட் அளவு, வெளியில கிடையாதுங்க. அப்ப இதுல முதல் 1 தண்ணி 1 முழுசா, அப்புறம் 1/2 தண்ணி. இது பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் தாங்க பொருந்தும். சோ இந்த தண்ணி அளவு நமக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஈஸியா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்துல இந்த அரிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். நீங்க இந்த கப்பா தான் நம்ம கண்டிப்பா மெஷர்மெண்ட்ஸ் நம்ம 1/2 கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். சோ அதனால அரிசி வந்து 1 ஓவர் குக் ஆயிலாம் இல்ல வேகாமலும் இருக்கலாம். சோ அதனால கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நான் இந்த மாதிரி அரிசியை மட்டும் எடுத்து இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இப்போ வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டேன், தக்காளியும் அரிஞ்சு வச்சுட்டேன், இந்த புதினா சொன்னேன் இல்லைங்களா, இதை நல்லா அரைச்சிட்டேன். நம்ம சொல்ற அந்த 1/2 பங்கு தண்ணிக்கு இந்த புதினாவையும் சேர்த்துக்கணும், ஏன்னா இதுலயும் நம்ம தண்ணி விட்டு தான் அரைச்சிக்கிறோம். சோ நான் மெஷர் பண்ணும் போது இந்த 1/2 பங்குக்கு இந்த புதினாவையும் நான் மெஷர் பண்ணிக்கணும். வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே செய்யறேன். சோ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். முதல்ல ஒரு 2 குழிக்கரண்டி நம்ம சாதாரணமா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் தாங்க, 2 to 3 கரண்டி கூட ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி நெய் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் நெய் நம்ம கடைசியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஆப்ஷன் தாங்க, நீங்க அதிகமா வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் யூஸ் பண்றதுனால இப்ப கொஞ்சம் திட்டமா தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது சூடாகட்டும். சூடாகும் போது மசாலா ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். சோ மசாலா ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். அப்புறம் சோம்புத்தூள், இது வந்து 300 கிராம்ன்றதால முதல் 1/4 காலும் நான் போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், இது உதுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசா தான் அரியணும், பிரியாணினாலே கொஞ்சம் இந்த சைஸ்ல இருக்கணும். கண்டிப்பா இந்த சைஸ்ல கண்டிப்பா இருக்கணும். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு லைட்டா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான், சும்மா இந்த அளவு போதும். எடுத்து வச்ச உப்பு அளவுல இந்த அளவு நம்ம நான் சொன்னாங்க அளவு, இந்த நம்ம பாத்திரத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அளவுல நான் இப்ப புதினா கரைச்சல நம்ம புதினா அரைச்சல எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இது 1/2 பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அப்ப 1.5 to 1/2 பங்குக்கு இது தண்ணி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஏன்னா இது புதினாவுடைய சக்கையும் இருக்கிறதுனால நான் இதை 1/4 பங்குக்கு தான் கணக்கு எடுத்துப்பேன். சோ இது 1/2 பங்கு இருக்கு விழுது, ஆனா 1/4 பங்குக்கு தான் எடுத்துப்பேன், ஏன்னா இது நம்ம வளர்க்கும் போது கொஞ்சம் எவாப்ரேட் ஆகும். இது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுருங்க வெங்காயத்தை கூடவே. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போடணும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கும் போது நல்லா இது வெங்காயத்துல ஒரு இனிப்பு சுவை கூடுதலா இருக்கும். சோ அதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. இது கேரமலைஸ் ஆற மாதிரி, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு சும்மா 2 பெரட்டினோடனே தக்காளி போட்டுடலாம். என் தக்காளியும் நல்லா வதங்கணும்.
பாருங்க தக்காளி போட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்குது, நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க. அதோட மேல் தோல் வந்து அதுல இருந்து பிரியணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாக்கிக்கோங்க. நீங்கள் யோசிச்சுப்பீங்க, நான் வந்து அரிசி வந்து ஏன் தண்ணியில் ஊற வைக்கல அப்படின்ட்டு, தண்ணியில் ஏன் ஊற வைக்கலன்ட்டு, ஏன்னா நான் வந்து கழுவி அந்த தண்ணியை வடிகட்டிட்டேன். எப்படிதான் அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதுவே போதுங்க. நீங்கள் தண்ணியில் தான் அது ஊறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்பவும் குழஞ்சிரும். தக்காளி பாருங்க தோல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் போதுங்க. தோல் இது மாதிரி தனித்தனியாக வந்தாலே அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்ச இந்த புதினா விழுக இது நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாதம். இந்த புதினாலையும் தண்ணி இருக்கும். சோ நம்ம வந்து நம்ம தண்ணியோட அளவு நான் 1.5 பங்குன்றதை ஒரு 1.5 கூட ஆக்கிக்கிடுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக சாதம் வரும். இது புதினா பிரியாணிக்கு மட்டும்தான். மற்ற பிரியாணியில் நம்ம இந்த மாதிரி தண்ணி கலந்து எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நம்ம அரைக்கிறதுக்காக தண்ணி கலந்துவீங்களா, அதனால தான் அந்த தண்ணி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்றேன். உங்களுக்கு வதங்கினா கூட போதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 பிரட்டு. இப்போ பாருங்க, நான் இதில் தண்ணி கொஞ்சம் வத்தினா போதுங்க. இந்த பச்சை வாடை போனால் போதும். இந்த எடுத்து வச்சிருந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது போட்டுட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இப்ப நம்ம தண்ணி அளவு அளந்து ஊத்த போறோம். நான் சொன்னேன் இந்த உள்கோட்டு அளவு. நம்ம பாத்தீங்கன்னா இந்த சாதம் கொஞ்சம் உள்கோட்டு அளவு தான் இருந்துச்சு. சோ முதல்ல 1 பங்கு தண்ணி ஊத்துறேன். இதுக்கு அதாவது 1/2 பங்கு ஊத்தணும். புதினால இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, பாருங்களேன் உங்க தண்ணி அளவு. நான் 1/2 பங்கு ஊத்தல. இப்போ சாச்சு காட்டுறதால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஊத்திருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தண்ணி எல்லாம் நம்ம கடைசியாக நம்ம வந்து இந்த விசில் விட்டு எடுக்கும்போது அப்போ நான் அந்த 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நான் இறக்கிடுவேன். ஸோ அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருக்கணும். அதாவது 1:1 தண்ணி. இதை மட்டும் ஞாபகம், பிகினஸ்க்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. அவ்வளோதாங்க. நான் விசில் போட்டுட்டு 1 விசில் 5 நிமிஷம் சிம்ம வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். வாங்க, 1 நிமிஷம் விசில் வெட்டிட்டு 5 நிமிஷம் சிம் வச்சு நான் எடுத்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய புதினா பிரியாணி. புதினா பொதுவாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. தொண்டையில் ஏற்படும் சளியை சரிப்படுத்தும். டைஜஷனுக்கு நல்லது. ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி பிரியாணி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைடிஷோட சர்வ் பண்ணுங்க. நான் இங்கே எக் ஃப்ரையோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. விவசாயத்தையும் விவசாயியும் பாதுகாப்போம். நன்றி.